ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையில் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையில் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும், மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மான் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ் மனம் மகிழ் மான் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து கள்ளி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து கள்ளி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மான் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து கள்ளி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து கள்ளி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம், வேத பாடமாக வாசிக்க கேட்ட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. I am almighty God, walk before me and be blameless. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடந்து கொண்டீர் என்று சொல்லியிருக்கிறார். ஹலிலூயா. இந்த நாளிலே உத்தமன் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பிளேம்லெஸ், அப்ரைட்னஸ் என்று நாம் சொல்லலாம். உத்தமன், வேதத்திலே உத்தமன் என்று சொல்லுகின்ற அந்த பதத்தை அநேக இடங்களிலே பார்க்கிறோம். பழையற்பாட்டு புஸ்தகங்களிலே அதிகமான இடங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீதிமொழிகளின் புஸ்தகத்திலும் இதை குறித்து அதிகமாக பல இடங்களிலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே இருந்து சொல்லப்பட்ட ஒரு 4 குறிப்புகளை உங்களோடு கூட சொல்லி, வேத புத்தகத்திலே உத்தமர்களாக வாழ்ந்த நபர்களில் சிலரை கூடிட்டு காட்டி நாம் இந்த நாள் தியானத்தை தியானம் செய்ய இருக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. உத்தமன் என்று சொல்லுகிறவன் குற்றம் சாட்டப்படாதவன், அதுதான், தவறு செய்யாதவன், நேர்மையாக வாழ்பவன், அவனுடைய வாழ்விலே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஒரு மனிதனாக இருப்பவன் தான் உத்தமன் என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த ஆபிரகாமை பார்த்தான்பவர் அதை சொன்னார், எனக்கு முன்பதாக நீர் உத்தமனாயிரு. இன்னைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அவர் உத்தமர் தான், அவர் உத்தம தேவன். அந்த உத்தம கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய சிருஷ்டிகளாகிய நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உத்தமமாய் நாம் வாழும்போது என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:20 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 11:20. மாறுபாடுள்ள இருதயத்துடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தமமாய் நாம் நடக்கும் போது we are pleased to God, அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். His delight to us, அவர் நமக்கு நெருக்கமானவராக நம்மையில் பிரியப்படுகிறவராக காணப்படுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் அவர் மீது பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனோட எதிர்பார்ப்பு. God and people relationship is something related to the reciprocal. Vice versa. இது ஏதோ it is not a one-way traffic, but it should be in two ways. இது ஒரு வழி போகின்ற காரியமல்ல, இது ரெண்டு வழிகளும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவரோடு கூட நம்முடைய நெருக்கம், ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவு சரியாக இருக்க வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நம்மிலே பிரதிபலிக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நம்மிலே பூரணமாக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். யூ மஸ்ட் ஆஸ்க் த கொஸ்டின், ஆம் ஐ டிலைட் டு காட், நான் அவருக்கு பிரியமானவராக இருக்கிறேனா என்பதை நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இஃப் நாட், வாட் ஆர் த ஷார்ட் கம்மிங்ஸ் யூ ஹேட், ஜஸ்ட் டூ அப்ரசல் யுவர் செல்ஃப் அண்ட் ரெக்டிஃபை இட் அண்ட் ஆஸ்க் த லார்ட் to clear your shortcomings and to connect with him. ஆண்டவர்கிட்ட கேளுங்க உங்களுடைய குறைவுகள் என்ன, அதை சரி செய்து விட்டு அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்படுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள் என்று. I am your God, you are my people என்று அவர் சொன்னார். நான் உங்கள் தேவன், நீர் எங்கள் என் ஜனம் என்று சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக, அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:29 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10:29. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். யாரெல்லாம் நாம் உத்தமர்களாய் நடக்கிறோமோ அவருடைய வழியில் நாம் நடக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய வழியில் நம்ம போகும்போது அங்கே ஒரு பாதுகாப்பு. அரண் என்றால் ஃபோர்ட்ரஸ், த ப்ரொடெக்ஷன், த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், த டிவைன் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம், பாதுகாப்பு. இன்னைக்கு தாறுமாறான வழிகள் மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், அங்குமிங்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். தெர் இஸ் நோ டிசிப்ளின் அட் ஆல். சம்திங் கோஸ் ராங், ஏதோ ஒன்று தடுமாறிக்கொண்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது, அது ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை குறிக்கிறது. சம்திங் அன்சர்டனிட்டி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீ கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமமாய் நடக்கும்போது அந்த வழியிலே உனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். God gives you a special protection on your journey. Wherever you go, whatever you do, that is no matter. But you have to check that His presence is with you or not. That is very important in your journey. Every Christian life has a journey. We are marching forward towards something. ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். பட் இன் அவர் ஜேர்னி, ஹாவ் யூ ரெகக்னைஸ்ட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் எவ்ரி மூமெண்ட் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். இஃப் யூ ஃபெயில் டு டூ ஸோ, வி ஆர் டூயிங் மிஸ்டேக் சம்வேர். நாம் அதை தவறுவோமானால் எங்கேயோ தவறு செய்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தேவ பிரசன்னத்தை நாம் உணரவில்லை என்றால் எங்கேயோ நாம் தவறு செய்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் செல்கின்ற வழிகள், நான் போகின்ற பாதை அவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் அவருடைய பாதுகாப்பும் என்னோடு கூட சேர்ந்து வருகிறது. அவருடைய பாதுகாப்பு எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறது அவர்தான். தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். பட் அந்த போக்கு வரத்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபைகளை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வழிகளிலே நாம் செல்லும்போது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். மூன்றாவதாக அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:10 வாசிக்க கேட்போம். Proverbs chapter 28 verse 10. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். உத்தமர்களோ நன்மையை, the blameless will inherit the goodness. உத்தமர்கள் நன்மையை சுதந்திரிப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ உத்தமமாக நடக்கும்போது நன்மை உன்னை தேடி வரும். சங்கீதம் 23:6 அதைதான் சொல்கிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். The mercy and goodness will follow me. Yes, it will follow me. அது என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் அதை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மளை தேடி வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்களை மனிதர்கள் தேடி ஓடி நாடி ஓடுகிறார்கள். ஓகே, முயற்சி எடுக்க வேண்டியதுதான். ஆனால் நம்மை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எது ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும், கிருபை நம்மை தேடி வரும், நன்மை நம்மை தேடி வரும். எப்போ? நாம் உத்தமர்களாக இருக்கும்போது. ஹல்லேலூயா. உத்தமர்களாய் நாம் இருக்கும்போது அந்த நன்மையும் கிருபையும் நம்மை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக சமயத்தில் நாம நிறைய முயற்சி பண்ணுவோம், அது இதுன்னு முயற்சி பண்ணுவோம், கடைசியில் ஒன்றுமே நடக்காது. வி ஃபெயில்டு எவ்ரி திங், நத்திங் ஹேப்பன்டு. அதற்கு பிறகுதான் கடவுள்ன்ட்டு ஒரு எண்ணம் வரும். அப்புறம் வி ஸ்டார்டட் டு சர்ச், started to pray, started to ask others to pray. இதை தொடங்குவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ முதலாவதே நீ எனக்குரியவனாக இருக்கும்போது நான் தீமையே அல்ல, நன்மையை நான் வழங்குகிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 85:12 அதை தான் சொல்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார். 23:6 சங்கீதம் 103:4-5 வசனங்களை வாசிக்கும் போது நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு 1:12 வாசிக்கும் போது நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பரத்திலிருந்து வருகிறது. எஸ், எவ்ரி கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் அபவ். ஒவ்வொரு நன்மையும் பரலோகத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலை வேளையில் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் உத்தமர்களாய் நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது கடினமான ஒரு காரியம்தான். ஏதோ ஒரு வகையில் தவறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பலன் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நாம் அதிலே நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். வில் இன்ஹெரிட் சுதந்தரிப்பார்கள். அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சுதந்திரத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு அவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். 4வதாக அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:7 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. His children are blessed. The generation shall be blessed. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான்,
அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உத்தமத்தில் நடக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. நாட் ஓன்லி ஃபார் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் பட் யுவர் ஜெனரேஷன் வில் பி பிளஸ்ட். அதுதான் முக்கியமான காரியம். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் எதிர்பார்க்கிற உத்தமத்தில் நடக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மாத்திரமே உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ இந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட நின்று விடுவதில்லை, தலைமுறை தலைமுறையாக அது கொண்டு போய்விடுகிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. தலைமுறை தலைமுறையாக கொண்டு போகிறது. ஆண்டவர் தாவீதை பார்த்து அடிக்கடி சொல்லுகிற காரியம் இதுதான். தாவீதுக்கரியின நிச்சயமான கிருபைகளை என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இதை செய்ய மாட்டேன், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற காரியம் ஏன்? அது தலைமுறைகளுக்கான ஒரு ஆசீர்வாதம். 1000 தலைமுறை மட்டும் இறக்கும் செய்கிறவராக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா, நம்முடைய தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தலைமுறைகளுக்கும் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்கள் செய்யல சில தவறுகளை உங்கள் பிள்ளைகள் பார்த்து அதை செய்யக்கூடும். அது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆசீர்வாத குறைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பேரண்ட்ஸ் ஆர் த வெரி குட் மாடல்ஸ் ஃபார் த சில்ட்ரன். பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரிகளாக இருக்கிறார்கள். ஒருவேளை பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்பதை பிள்ளைகள் பார்ப்பார்கள். நாளைக்கு அவர்களும் அதை தான் செய்வார்கள். அவ்வளோதான், நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைகளுக்கு எடுபடாது. எடுபடாமல் இருக்கும்போது நீங்களே யோசிப்பீர்கள், நானும் அப்படி தானே இருந்தேன், நானும் அப்படி தானே இருந்தேன், என் பெற்றோர் சொல்லும்போது நானே கேட்கலையே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்னைக்கு உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், பாக்கியத்தை பெற வேண்டுமானால், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்கள். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு பெற்றோராக இருக்கிற நீங்கள் அதற்கு முயற்சிகள் எடுக்கிறீர்களா? நீங்களே அதில் இருக்கிறீர்களா, அல்லது அதை பற்றி அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். எல்லாம் நமக்கு இருக்கலாம், ஆனால் தேவன் பிரசன்னமும் வீட்டில் இல்லைன்னா புரோஜனமே இல்லை, புரோஜனமே இல்லை. ஐ ஹாவ் எவ்ரி திங், ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் காட்ஸ் பிரசன்ஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி வேஸ்ட் ஆன் லிவிங் ஆன் திஸ் எர்த். தேவனுடைய பிரசன்னம் உன் வாழ்க்கையிலே மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத சங்கீதம் 91 வாசியுங்கள். Psalm 91 சங்கீதம் 1 மோசேயின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அருமையா சொல்லி இருக்கு பத்தியலா, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். தேங்க்யூ ஜீசஸ்.
நடக்கும்போது சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் அடிப்படையிலே இன்னும் அநேக காரியங்கள் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து தியானிங்கள். அது நாலு காரியத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். முதலாவது, நீ உத்தமத்தில் நடந்தா நீ அவருக்கு பிரியமானவனாக இருப்பா. ரெண்டாவது, நீ உத்தமத்தில் நடந்தா உன் வழிகளிலெல்லாம் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. மூன்றாவது, நீ உத்தமத்தில் நடக்கும்போது நீ நன்மையை சுதந்திரித்துக் கொள்வா. நாலாவது, நீ உத்தமத்தில் நடந்தா உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேத புத்தகத்திலே அநேகர் உத்தமர்களாய் நடந்திருக்கிறார்கள். மூன்று பேரை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து நீங்கள் எதிலே சரி பண்ண வேண்டுமோ சரி பண்ணி நீங்கள் உத்தமமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9 முதலாவது ஒரு மனிதனை இங்கே அவன் உத்தமனாய் நடந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6:9 வாசியுங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே, அருமையான அந்த வார்த்தை. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே என்று சொல்லும்போது, நோவா வாழ்ந்த காலத்தில் எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு. பாவம் இருந்துச்சு, தவறுகள் இருந்துச்சு, அநியாயங்கள் இருந்துச்சு, துன்மார்க்கமான மக்கள் வாழ்ந்தார்கள். அதனால தானே கர்த்தர் அழிப்பதற்கு என்ன செய்தார்? மலையை கொண்டு வந்தார். நோவா தான் வாழ்ந்த காலத்திலே உத்தமனாய் நடந்தான். நீங்கள் யோசிக்கலாம், இன்னைக்கு உள்ள காலம் வேற. எவ்ரிவேர் இஸ் சின், எவ்ரிவேர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபால் இன் சின். இந்த காலம் மட்டும் இல்லை, அந்த காலத்திலையும் அப்படி தான் இருந்து. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நோவா உத்தமனாய் வாழ்ந்தான். அப்படி வாழும்போது இந்த காலத்திலே உத்தமர்களாய் வாழ முடியும் என்பது மெய். வாழ முடியாது என்பது ஒன்றும் இல்லை. எஸ், வி கேன் லிவ் வித் பிளேம்லெஸ். உத்தமர்களாய் நாம் வாழ முடியும். நாம் வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய சக மனிதர்களோடு கூட நான் வாழும்போது நான் உத்தமமாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உத்தமமாக இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நோவா ஒரு எடுத்துக்காட்டு. அதனுடைய எடுத்துக்காட்டு என்ன பாருங்க, யோசித்து பாருங்க. நோவா கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். நோவாவுடைய வழியிலே ஒரு பாதுகாப்பு இருந்தது. பாதுகாப்பாக பேழைகளை இருந்தான். நோவா நன்மையை சுதந்திரித்தான். நோவாவுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. பூமியில அதற்கு பிறகு தோன்றினது எல்லாம் நோவாவின் சந்ததி தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனிதனை பார்க்கிறோம். 1 Samuel 29:6 வாசிக்க கேட்போம். 1 Samuel 29:6. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும், நீ உத்தமன் என்றும், the king Ahis said to David, you are blameless. ஆகீஸ் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ உத்தமன். ஒரு ராஜா
ஒரு சாதாரண மேய்ப்பனை பார்த்து, ஒரு ஆட்டிடையனை பார்த்து நீ உத்தமனுங்கிறான். அப்போ தாவீது என்ன அரசனாக மாறலை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். நீ உத்தமன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது உத்தமன். அவன் உத்தமனாக இருந்தபடினால்தான் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். என் இருதயத்திற்கு ஏற்றவன் அவன். உத்தமனாக இருந்தால்தான் அவன் சொன்னான், நான் சென்ற இடமெல்லாம் அவர் என்னை பாதுகாத்தார் என்று சொன்னான். கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு இருந்தது. அவன் நன்மையை சுதந்திரித்தான். அது மட்டுமல்ல, அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யூத வம்சமே தாவீதின் சந்ததியாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமைப்படுத்துவோம். அந்த சந்ததி தான் யூத கோத்திரத்து ராஜ சிங்கமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதயமானார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை பாருங்கள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. மூன்றாவதாக, யோபுவின் புஸ்தகம் 1:1 எட்டாவது வசனத்தையும் இணைத்து வாசிப்போம். யோபு 1:1-8. ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கும் விலகுறனுமாய் இருந்தான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும். உத்தமன் ஜோப் வாஸ் பிளேம்லெஸ். யோபு உத்தமனாயிருந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் அத்தனை வந்தாலும் யோபு தன் நாவினால் முறுமுறுக்கவில்லை. இன்னைக்கு எத்தனை முறை நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள்? You are murmuring against God. One thing you remember, that whenever you murmur against God, simultaneously you are losing God's blessings one after another. Don't forget it. எப்பொழுதெல்லாம் நீ முறுமுறுக்கிறியோ அதே சமயத்திலே நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒன்றன்பின் ஒன்றாக இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. அதுதான் உண்மை. இட்ஸ் எ ஃபேக்ட். யோபு தன்னாவினால் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. He never murmured against God. உத்தமனாய் இருந்தான். அவருக்கு பிரியமானவனாக இருந்தான். அவனுடைய வழிகளிலே பாதுகாப்பை கொடுத்தார். எந்த வழிகள்? The way of trouble, the way of pain, the way of tribulations, the way of suffering. Yes. He gave the special protection to Job. Hallelujah. பாதுகாப்பு கொடுத்தாரியா? அது மட்டுமல்ல, அவன் தீமையா சுதந்திரித்தான். தைரியமா சொன்னான், அவரிடத்துல இரக்கத்தை பெற்ற நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு தீமை செய்யல. அவன் சந்தோஷமா கர்த்தர் தொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னான். ஆனா கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுதான் அதனுடைய நன்மை. முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை. டபுள் ஃபோல்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவுடைய சந்ததியில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோபுவுடைய குமாரத்தீகளைப் போல சௌந்தரவதிகள் அந்த தேசத்திலே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். சந்ததிகளுக்கான ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலிருந்து 3 நபர்களை கோடிட்டு காட்டினேன். நோவா, தாவீது, யோபு. இவர்கள் நான் சொன்ன 4 குறிப்புகளுக்கும் இணையாக இருக்கின்ற நபர்களாக இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையிலே உத்தமமாய் நடப்பதற்கு நீ முயற்சி செய்கிறாயா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார்.
மற்றொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:9 வாசியுங்கள். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அருமையான ஒரு வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறான். சொல்றோம்ல பிள்ளைகள்ட்ட, வெளியே போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது பத்திரமா போயிட்டாப்பா, ஊருக்கு போகும்போது பத்திரமா போயிட்டாப்பா. அந்த வார்த்தை எப்படி பைபிள் அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, நீ உத்தமமா நடந்துச்சுன்னா நீ பத்திரமா இருக்கானே அர்த்தம். ஆமா, நீ பத்திரமா இல்லைன்னா நீ உத்தமமா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாத ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த கால வேளையில். இன்னைக்கு உங்களை நீங்கள் அலசி பாருங்க, ஆலோசனை பண்ணி பாருங்க, நீங்கள் உத்தமமாக இருக்கிறீங்களா? நீ உத்தமமாக இருந்தா ஆண்டவருக்கு பிரியமானவன், நீ உத்தமமாக இருந்தா உன் வழிகளில் பாதுகாப்பு, நீ உத்தமனாக இருந்தா நன்மையை சுதந்திரிப்பா, நீ உத்தமமாக இருந்தா உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உன் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். நோவா, தாவீது, யோபு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். நீ பத்திரமா நடக்கன்னா உத்தமமா நடந்துக்கொள். உத்தமனுக்கு கர்த்தரே துணை. இன்றைக்கு அவர் உனக்கு துணையாக இருப்பார். இன்றைக்கு அவர் மட்டுமல்ல, என்றைக்குமே அவர் உனக்கு துணையாக இருக்க வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற உத்தமத்திலே நடப்பதற்கு இன்றைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா, ஒப்பு கொடுப்பாயா? ஷால் வி ஆல் ஸ்டாண்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you, Holy Spirit. Nandi Yesu Swami. Thank you, Lord. ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது அலசி பார்ப்போம். Everyone, examine yourself. நீ உத்தமமா இருக்கிறியா இல்லையா உனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். Thank you, Jesus. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே உன்னை ஆராய்ந்து பாரு, உன்னை அலசி பாரு. ஆண்டவரே, நான் உத்தமனாய் இருக்கிறேனா இல்லைன்னா இன்னைக்கு கேளு ஆண்டவட்ட, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. Help me, O Lord, help me, O Lord. எனக்கு உதவி செய்யுங்க. Thank you, Jesus. உண்மையா நீ ஜெபிக்கும் போது ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உண்மையா நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். Yes, if you pray sincerely, the Lord will listen to your prayer and answer for your prayer. கேப்பியா? தேங்க்யூ ஜீசஸ். Oh, oh, oh.
நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் அப்பா. நீ உண்மையா ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறார். அன்புள்ள இயேசு சாமி, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். அவர்கள் உத்தமமாய் நடப்பதற்கு உதவி செய்வீராக. அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். இந்த பிரார்த்தனையில யாரெல்லாம் எங்கே இருந்து இணைந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் அவருடைய எண்ணங்களை விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க கிருப மாத்திர கூட இருந்து வழி நடத்தட்டும் தகப்பனே. வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகளின் மத்தியில் கடந்து போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சுபிட்சத்தை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக அப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஆசீர்வதியும் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக. எல்லா துதி கன மகிமைப்புகள் உமக்கு நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே நா